everyone, welcome to Emmy Rainbow Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Black Solomon Fish Curry. இந்த Black Solomon Fish Curry வந்து திண்டுக்கல் ஸ்டைல் ஃபிஷ் மீன் குழம்பு ஸ்டைலில் பண்ண போகிறேன். திண்டுக்கல் ஸ்டைலில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன வேணும்னு பாருங்க. நான் வந்து ஒரு 1.5 கிலோ மீன் எடுத்திருக்கேன், வித் ஹெட்டோடே எடுத்திருக்கேன். இப்போ அது செய்கிறதுக்கு ஒரு 1/4 கிலோ வெங்காயம் உரிச்சது, சின்ன வெங்காயம், ஸ்மால் ஆனியன், ஓகே. அப்புறம் அரிசி கழுவுன தண்ணி, நம்ம ஊரில் கழனி தண்ணின்னு சொல்லுவாங்க சவுத்தில், அரிசி கழுவுன கழனி தண்ணி, டேஸ்ட்டுக்கு உப்பு, பெருங்காய பொடி, வெந்தயம், அரிசி, சோம்பு, சீரகம், அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பச்சை மாங்காய், தனியா பொடி, மிளகாய் பொடி, தேங்காய், கொத்தமல்லி தழை, நல்லெண்ணெய் சேர்ப்பறோம், ஸோ நல்லெண்ணெய். அதுக்காக வந்து புளி எடுத்திருக்கேன். புளி பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி சைஸ்க்கு வந்து புளியை வந்து நீங்கள் புளி ஜூஸ் எடுத்து வச்சுக்கணும். 3 தக்காளி, கொஞ்சம் ஒரு 2 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா வறுத்து அரைக்கிறதுன்னு இருக்குது. இப்போ என்ன டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா, இந்த நாளையுமே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மொதல் வந்து ட்ரையாக வந்து ஃப்ரெல்லாக வந்து வறுத்து வச்சுக்குவோம். இதை நீங்கள் வறுத்த என்ன பண்ணலாம், ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மீன் குழம்பு செய்யும்போது எப்போனாலும் அதில் வந்து அரைச்சிக்கலாம். இந்த வறுத்ததை தேங்காவோட அரைப்போம். இப்போ நம்ம இதெல்லாம் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அரிசி இருக்கு இல்லையா, அரிசியை வந்து இதில் வறுக்கணும். அரிசி வந்து கொஞ்சம் டைம் ஆகும் வறுக்கிறதுக்கு. புளிய அரிசி தான் போட்டிருக்கேன். உங்கள் டேஸ்ட்டு, வீட்டில் புளிய அரிசி தான் போடுவாங்க, பச்சை அரிசி போடணும்னு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் புளிய அரிசி போட்டு அதோடு என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ வந்து 1 டீஸ்பூன் ஆஃப் வெந்தயம், இது நல்லா வறுக்கணும். இப்போ இதோட சீரகம், சோம்பு ரெண்டுமே வந்து ஆட் பண்ணிடுவோம். அதாவது 1 டீஸ்பூன் ஆஃப் சீரகம், 1 டீஸ்பூன் ஆஃப் சோம்பு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. மண்சட்டியில் வந்து ஸ்டில் சூடு இருக்கும், அதனால உடனே எடுத்துடுறது. நெக்ஸ்ட்டு இந்த ஐட்டம்லாம் நம்ம வந்து வறுக்கணும். ஸோ சின்ன வெங்காயம், இந்த மட்டை வச்சுருக்கேன் பார்க்குறோம், சின்ன வெங்காயம், இந்த தக்காளி வந்து பேஸ்ட் போடலாம். இதை வந்து நீங்கள் கட் பண்ணி போட்டால் சீக்கிரம் வேணும். கொஞ்சம் 1 டீஸ்பூன் வந்து அந்த எண்ணெய் வச்சுக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வறுத்தாச்சு. இதோட என்ன பண்ணுங்கள், பச்சை மிளகாய் பார்க்க உங்களுக்கு மாம்பழம் மாதிரி தெரியலாம், பட் இது வந்து பச்சை மிளகாய் தான், நல்லா புளிப்பாக இருக்குது. இந்த லாக்டவுனில் கிடைச்ச மாங்காது, கொஞ்சம் சொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, மிக்ஸி ஜாரில் இந்த கோகோனட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்துருக்கேன். தேங்காய் ஜாஸ்தியாக போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் 3-4 டேபிள் ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச அந்த ரைஸோட சேர்த்து அந்த பவுடர்ஸ் போடணும், அந்த ஃப்ரைகள். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மாங்காய். இப்போ இந்த தேங்காய் பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வெங்காயமும் மாங்காய் இருக்கு இல்லையா, இதை ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது, அரைச்சா குழம்பு ருசி இல்லாமல் ஒரு மாதிரி க்ரீமியாக போயிடும். நமக்கு வந்து நம்ம ஒரு ஸ்டைல் குழம்பு வந்து அப்படி இருக்காது, சும்மா ஒரு டக் டக்குன்னு தான். நம்ம அந்த காலத்தில் சும்மா வந்து அது வந்து இடிச்சு எடுப்பாங்க, நம்மகிட்ட இப்போ இடிக்கிறதுக்கு அந்த மாதிரி இது இல்லைனால நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு டக் டக்குங்கிற மாதிரி சும்மா ஒரு லைட்டாக ஒரு அடி அடிச்சு எடுத்தால் பரப்பு போதும். வந்து இங்கே பாருங்க, நான் சும்மா ஒரு சுற்றி தான் சுற்றி எடுத்திருக்கேன், இப்படி எடுத்தால் போதும். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் வெங்காயம் எடுக்கணும். இப்போ தான் நம்ம ஃபைனலாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ அரைக்கிறதுனா இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
எல்லாமே ஆக்சுவலாக மிளகாய் பொடி மல்லிப்பொடி எல்லாம் வீட்டில் வந்து அரைச்ச பவுடர் தான். காய வச்சு தனி தூளாக வீட்டில் அரைச்சது. இந்த குழம்புக்கு வந்து நிறைய நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணால் பயப்பட வேண்டாம், நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது தான். ஸோ நான் இங்கே வந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடாகணும். இப்போ ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் போட்டிருக்கோம், அப்புறம் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் பேலன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம்னா நம்ம அந்த வெந்தயம் அதை போட்டுக்கணும். எண்ணெய் கொஞ்சம் நல்லா வறுக்கணும். அப்படியே நல்லா செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா செவக்கும் போது நம்ம வந்து பாருங்கள் தெரியுது உங்களுக்கு. இந்த ஸ்டேஜ் வந்து 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்த உடனே நம்ம அரைச்சிருக்கிற வெங்காயம் ரொம்ப லைட்டாக இல்லாமல் வெங்காயத்தை வந்து லைட்டாக வெங்காயம் மாங்காயும் போட்டு பண்ணணும். சேர்த்தாச்சு. இதில் வந்து என்னென்னா இப்போ அந்த காலத்தில் அம்மியில் அரைக்கும்போது அந்த அம்மியை கழுவி ஊற்றுவாங்க. அந்த மாதிரி இந்த வாஷ் பண்ணி அந்த தண்ணியை திரும்ப அதை ஊற்றுவேன். நீங்கள் வேஸ்ட் பண்ணுவீங்க, அது வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லை அந்த மசாலா தண்ணி வந்து தான் டேஸ்ட் தரும். ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறது தான் இந்த மாதிரி கழுவி தண்ணி வந்து எல்லா குழம்புக்கும் போடுங்க, எல்லா குழம்புக்கும் வச்சு தரும். நம்ம ஆல்ரெடி நல்லா வதக்கிருக்கும். ஸோ தச்சில் வந்து மூட்டை நல்லா வதங்கிச்சுன்னா ஒரு ருச்சி நல்லா இறங்குன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த தேங்காய் மறைச்சதுக்கு அந்த தேங்காய் வந்து சும்மா சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் வதங்கல் வந்துருக்கு, நல்லா பச்சை வடலாம் போயாச்சு. இதில் வந்து நான் வந்து பெருங்காய பொடி போடுறோம். அப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் நம்ம வீட்டிலே எடுத்து வச்ச நாட்டு மல்லி. நீங்கள் இதில் நீங்கள் என்ன கிடைக்குதோ அது போடலாம். பட் இந்த ப்ராசஸில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும் குழம்பு. மிளகாய் பொடி, ஸோ எல்லா ஸ்பைஸ் பவுடர்ஸும் நம்ம போட்டாச்சு. நான் வந்து மீன் குழம்புல மஞ்சள் போடல, ஏன்னா மீனை வந்து வாஷ் பண்ணும்போதே மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் மீன் எப்போயாவது நீங்கள் பழசாக ஃபீல் பண்ணிங்கன்னா லெமன் போட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க மீனை. அப்போ வந்து அந்த பழைய வாட மீனில் வராது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்களில் வந்து கடலோர மாவட்டம் இல்லாத ஊர்களில் வந்து ஃப்ரெஷ் மீன் கிடைக்காது உங்களுக்கு. இதை வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரணும். இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்குற பச்சை மிளகாய் நீள நீளமாக கீறி தான் போடுறேன். முருங்கைக்காயை வந்து போட்டுடலாம். இன்னும் நல்லா தெரிஞ்சு வந்துருச்சு பாருங்க, மேலே எண்ணெய் நல்லா கூடி வந்திருக்கு. இந்த நேரத்தில் வந்து புளி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். புளி உப்பு இந்த புளியை வந்து நான் கல்லை தண்ணி தான் கலந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு வந்து மீனுக்கும் சேர்க்குற மாதிரி போடணும். புளியும் உப்பு வந்து மீனும் போடுவோம் இல்லையா, ஸோ மீன் கூடையும் சேரணும். அது கம்பேர் அதை பார்த்து நீங்கள் போடுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் கல்லி தண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோம்னு சொன்னீங்கன்னா அந்த கல்லி தண்ணி கொஞ்சம் போடணும். இப்போ இது நல்லா வேகணும், உங்களுக்கு நல்லா கொதிச்சு வரணும். அது கடைசியில் தான் மீன் ஆட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் வெந்துருச்சு. இதுதான் ரைட் ஸ்டேஜு. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஃபிஷ் வந்து ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு கெட்டியாக இருக்கிற ஃபிஷ்ஷெல்லாம் வந்து கீழே போட்டுக்கோங்க. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற ஃபிஷ் வந்து மேலாப்பில் எடுக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து மீன் வந்து உடையாது. எல்லா ஃபிஷ்ஷும் வந்து நான் 1 by 1 உள்ளே போடுறேன். இப்போ மீன் போட்டாச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸ் எடுத்து ஃபுல்லாக வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து போட்டுடலாம். அவ்வளோதான், இதை வந்து குக் ஆயிடுச்சு மீன்.
இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா எடுத்து சர்வ் பண்ணலாம் ட்ரைல பிளாக் சாலமன் ஃபிஷ் கறி ரெடி ஆயிருச்சு फ्रेंड्स உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ட்ரை பண்ணி உங்க கமெண்ட்ஸ் கீழ போடுங்க உங்க फ्रेंड्स ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க இப்போ அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பை